ஹாய், யாரும் ஸ்கிப் பண்ணிடாங்க. நீங்கள் சிட்டிலேருந்து ஊருக்கு வரும்போது எல்லா பசங்களும் குளத்துலலாம் குளிப்பாங்க. நீங்களும் குளத்தில் குளிக்க ஆசைப்படுவீங்க, ஆனால் அந்த இடத்துல ஆடு மாடு எல்லாம் குளிப்பாட்டுவாங்க. அதனால் குளிக்க தயங்குவீங்க. ஏன்னா குளத்தில் உள்ள பெனிஃபிட்டு, அதில் உள்ள என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குது, எப்படி மக்கள் குளிக்கிறாங்க, அதெல்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் எங்கள் ஊர் குளம். மொதல் உருவான குளம் அப்படின்னு சொல்லலை, இது எங்கள் ஊர் குளம். ஃபஸ்ட்டு ஆற்றுல அங்கேருந்து தண்ணி வரும், அங்கேருந்து தண்ணி வரும், அப்படியே வந்து குளத்துக்கு வரும். ஃபஸ்ட்டு குளத்துக்கு வரும், குளத்துலேருந்து அப்படியே கீழே உள்ள குளத்துக்கு போவோம். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு குளம் இருக்கும். வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோ, எப்படி குளத்தில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, என்னெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வரும்போது துணியெல்லாம் கலத்துறீங்க, டவல் மாதிரி எதாவது போட்டுங்க, டவல் போட்டுருங்க, என்ன போட்டுருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வரும்போது பாசி, படிக்கட்டில் இறங்கும்போது பார்த்து இறங்கணும், பாசி இருக்கும், அதனால் பார்த்து காலை வச்சு நம்ம இறங்கணும். அதாவது தாமரை, தாமரை வந்து குளம்லாம் இருந்தால் நல்லா க்ளீனாக இருக்கும் குளம்லாம், ஆனால் வந்து அது வந்து விட்டு வந்து ஒரு குளத்தை அழிக்கும். அப்படின்னா பழைய 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 ஆளுங்கள்லாம் குளிக்க விடாமல் அப்படியே இருக்கும், அது குளத்தை அழிச்சிடும். கேட்கக்கூடியது இல்லை, ஆடு மாட்டெலாம் குளிப்பாட்டவங்க அது பக்கத்துலேயே மனசனை குளிப்பான் அந்த கான்செப்ட் வரீங்க. அதுக்கு தான் மீன் வாங்கி விடுவாங்க, குளத்துலலாம் மீன் வாங்கி விடுவாங்க. மீன் வந்து அந்த உள்ள அழுக்க எல்லாமே சாப்பிட்டு எல்லாமே சாப்பிட்டு சுத்தமாக சுத்தமாக வந்து தண்ணியை வந்து வச்சுக்கும். அதுக்கு தான் மீன் வந்து வாங்கி விடுவாங்க. அதை பாருங்கள், உங்களுக்கு இப்போ மீன் தெரியுதா? அதனால் அது வந்து நீங்கள் வாரீங்கன்னா தெரியாத குளத்துக்கு வாரீங்கன்னா நீங்கள் உடனே எடுத்த உடனே சாடிக்கக்கூடாது. ஏன்னா நீங்களே பாருங்கள், பாறை எல்லாம் உடஞ்சி கல்லெல்லாம் அப்படி கிடக்கும். அதனால் நீங்கள் வந்து கீழே விழுந்து அடிப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஏற்கனவே இந்த குளத்தில் ஏற்கனவே ஒரு ஆள் இறந்துருக்காங்க, அப்படி சாடி தான் தர அடிப்பட்டு இறந்துருக்காங்க. அது ஒரு குளத்துக்கு போகும்போது நீங்கள் கவனமாக போகும். ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் விளையாடுவோம். அது என்னென்ன விளையாட்டுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் தொட்டில் ஆடுவோம். எப்படின்னா நீ போமக்கா, நான் வந்து அவன் மூழ்கி போவான், அவன் மூழ்கி போவான், நான் வந்து அவன் போய் தொட்டுட்டு தொடரணும். அதான் விளையாட்டு. பாருங்க போயிட்டான், எங்க போயிட்டான் நம்ம குடிக்க முடியலவா? அவன் தொட்டாங்க அப்படி அவுட்டு. கடைசியா துண்ட, கடைசியா துண்டல் அப்படி தொண்ணோம். கடைசியா ரெண்டாவது விளையாட்டு வந்து நல்ல தண்ணி அலம்பு விட்டுட்டு அதில் வரிசையாக சுற்றி நின்றுவோம், நின்றுட்டு காயா பழம் அடிப்போம். இது வந்து பழம், இது வந்து கா. அப்படின்னா கா வந்து தொட்டு வருவாங்க, தோத்தம் அப்படி கா வந்துன்னா தொட்டு வருவாங்க, பழம் வந்துன்னா நாங்கள் வந்து அடி ஓடி ஓடி தான் அவங்க வந்து தொடுவாங்க. இது ஒரு கான்செப்ட். இது மாதிரி ரெண்டு கால் ரெண்டு கையை வச்சு நீங்கள் அடிச்சுட்டு போனீங்கன்னா உங்கள் மூச்சு பயிற்சி இருக்கும், நல்ல மூச்சு வந்து விடலாம். அது இல்லாமல் இது வந்து ரன்னிங் ரேஸ்க்கெல்லாம் ஓடும்போது மூச்சு பயிற்சி பண்ணுவாங்க, நீச்சல் அடிப்பாங்க. பாருங்கள் அங்கேருந்து இங்கே வர மூச்சு தண்ணிக்குள்ளே மூச்சு பிடிச்சி இங்கே வருவோம். அது வந்து உங்களுக்கு நல்லா மூச்சு வந்து நல்லா விடலாம். இப்போ பாருங்கள் மகவா, பார்த்தீங்களா அங்கே நீங்கள் தான் இங்கே வந்துட்டான். இது நல்லா மூச்சு பயிற்சி நல்லா இருக்கும் கிராமத்து பசங்களுக்கு. அவ்வளோதான். என்னென்னா உங்களுக்கு நான் வந்து இங்கே வாத்துலேருந்து இங்கே குளத்துக்கு வருதுன்னு சொன்னேன்ல, அங்கேருந்து இந்த குளத்துலேருந்து கீழே போகுது. எங்கள் ஊரில் ஏழு குளம் உண்டு. இங்கே இந்த குளத்துலேருந்து இங்கே தண்ணி கீழே போவோம். இந்த குளம் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன், வந்து குளம் வந்து அழியானு. அதை வந்து தாமரையால் குளம் வந்து அழிஞ்சு தான் உங்களுக்கு நான் காமிச்சு தரேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங்.